not a game. It's a rich thing. Oh,
ஃபைனலி நான் இப்போ ஹோட்டலில் ரூஃப்ல டாப்பில் ஆனேன். ஸோ ஈ ஒரு ஹோட்டலில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வச்சா நம்மளும் ஃபுட் ஓகே மேலில் எடுத்துகிட்டு வந்து கழிக்காம். ஸோ இப்போ மேலில் நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் ஆனேன். இங்கே நான் பிறப்பே ரோட்டில் டிராஃபிக் ஒக்கே கண்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சில்லியாக பட்டி ஒரு செலவானேன். ஸோ எஸ் எனக்கு கொஞ்சம் ஃபுட் ஒக்கே வாங்கிட்டு வந்து ஃப்ரைட் ரைஸும் பின்ன கொத்து பரோட்டையும் பரவாயில்ல கொத்து பரோட்டையும் பின்ன கிரில் சிக்கனும் பின்ன கொறைச்சு ஃபுட் ஒக்கே ஆர்டர் செய்துட்டு வந்து. ஸோ எல்லாம் நான் கழிச்சுட்டேங்கன்னு நம்ம பறையா. ஸோ ஃபுட்டில் இருந்தோம் கிரில் சிக்கனால் கழிக்காம வந்தது. ஸோ கிரில் சிக்கனில் ஆஸ் யூஷுவல் ஒரு வெள்ளிய ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வந்தேன். கிரில் சிக்கனில் வெள்ளி பீஸும் பின்ன குறைச்சி மயனஸும் டிப் செய்துட்டு குறைச்சி ஆனியனும் வச்சுட்டு ஒரு வெள்ளிய வைட்டு போவாங்க. ரைஸ் அங்கே கிரில் சிக்கனில் வெள்ளி ஒரு வைட் எடுத்துகிட்டு வந்து மயனஸும் பின்ன ஆனியனும் பின்ன குறைச்சி சாஸ் எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து டிப் செய்து ஒரு வெள்ளிய வைட்டாங்க. ஸோ எஸ் இது கழிச்சுட்டு அங்கே வந்து பாருங்க. சீரியஸ்லி ரைஸ் எவ்வளோ சொன்னாலும் கிரில் சிக்கனில் எனக்கு எந்த ஒரு புதிய ஒரு டேஸ்ட் கிட்டுந்தோம். இவட நம்ம ஏதோ ஒரு சாஸை ஒரு மேலே ஆட் ஆயிருந்தோண்டு அடிப்பொழி டேஸ்ட்டான கிரில் சிக்கனில். ஸோ ஏசி மைனஸும் மைனஸ் எல்லாம் டிப் செய்து கழிக்குமா கொழியான ரைஸ் அங்கே நான் இப்போ சிக்கன் கொத்து பரோட்டா கழிக்காம போனேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரேவி இல்லாண்டு கழிச்சு நோக்காம். ஸோ எஸ் நான் இங்கே நான் வெளியே போயிட்டு எடுத்துகிட்டு கிரேவி இல்லாண்டு சிக்கன் கொத்து பரோட்டா கழிச்சுட்டு எங்கேனா வந்து பாருங்க. நம்ம நார்மல் இங்கே பரோட்டாக்கு பிச்சுட்டு அதை மண்டக்கி சிக்கன் கிரேவி ஒழிச்ச போல நல்ல ஒரு டேஸ்ட்டான தமிழ்நாட்டில் எவ்வளோ சென்னாலும் கிட்டுன ஒரு அடிப்பொடி சாதனமான ஈ கொத்து பரோட்டான்னு வரது. ஸோ இதில் மண்டிக்கு அவர் தந்த சிக்கன் கிரேவி ஒழிச்சுட்டு அதை இங்கே நடந்து நான் கழிச்சிட்டு போகிறேன். கைஸ் இப்போ நான் சிக்கன் கிரேவி வச்ச பரோட்டா எடுத்துகிட்டு வந்து. ஸோ அது கழிச்சிட்டு எங்கே வந்து பாருங்க. ஒரு வெளியே போய்ட்டு எடுத்துட்டு அதே ஒரு டேஸ்ட் தானே. ஃபஸ்ட்டு இந்த மண்டக்கிச்சு ஒரு கிரேவின்ட்டு ஆட் ஆனுண்டு. ஸோ நல்ல ஒரு டேஸ்ட் ஆனால் அதில் கூட இங்கே ஆனியன் வச்சு கழிக்கணும் நல்ல ஒரு கிரன்ச்சி ஆகிட்டுள்ள டேஸ்ட்டு. ஸோ இனி ஒரு டிஷ்ஷும் கூட பாக்கி உண்டு நம்ம ஷெஸ்வான் சிக்கன் ரைஸ் உண்டு. ஸோ அதுவும் கழிச்சிட்டு எங்கே நடந்து பாருங்க. ஸோ கழிச்சு இப்போ நான் ஷெஸ்வான் ரைஸ் கழிக்காம போனேன். ஸோ அவர் ஸ்பூன் ஒக்கே தந்து வந்தேன். ஸ்பூண்ட ஆசியமும் இல்லை நம்மளுக்கு கை கொண்டு தான் கழிக்காம். ஸோ வெளியே ஒரு பைட் எடுத்து நம்ம சிக்கனும் ரைஸும் எல்லாம் கூட சேர்ந்து கழிச்சிட்டு எங்கே நடந்து பாருங்க. ஸோ ஏன் சமைப்பாங்க நல்ல எரிவுள்ள ரைஸு. அது நான் எங்கள் பேர் ஷெஸ்வான் வச்சுருந்தேன். பொலி ரைஸு நல்ல ஒரு எரிவு பின்ன கிறிஸ்பி ஆகிட்டு சிக்கனும் அடிபொலி சாஸும் பின்ன பாஸ்மதி ரைஸும் அடிபொலி ரைஸ்னால. ஸோ இது வந்து கழிஞ்சால் ஈ ஒரு செப்பரேட் ஆகிட்ட டிஷ்ஷஸ் ஒக்கே மஸ்ட் ட்ரையான எல்லாத்திலும் ஓரோன்று வாங்கி உரப்பாயிட்டும் கழிக்கணும். ஹோட்டலில் டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்ஸ் ஒக்கே தரேன்.
സോ ഡീറ്റെയിൽസ് എന്ന് വെച്ചാൽ എവിടെ ലൊക്കേറ്റഡ്, പിന്നെ ഇതിൻ്റെ കോൺടാക്റ്റും ഇവിടെ എന്തൊക്കെ ഫുഡൊക്കെ അവൈലബിൾ ആണെന്ന് എല്ലാ ഡീറ്റെയിൽസും ഞാൻ തരാം. ഉറപ്പായിട്ട് ചെന്നൈയിലെ ആർക്കോട് റോഡിൽ എവിടെയെങ്കിലും വന്നു കഴിഞ്ഞാൽ മസ്റ്റ് ട്രൈ ആണ് ഇതൊക്കെ. സോ ഇതൊക്കെ കഴിച്ച് കഴിഞ്ഞിട്ട് നമുക്ക് നേരെ പോവാം. കുറച്ച് എന്തെങ്കിലും ഫുഡൊക്കെ വാങ്ങിച്ചാൽ ഞാൻ ഉറപ്പായിട്ട് ആഡ് ചെയ്യാം. സോ യെസ് ഞാൻ ഇപ്പോൾ ഇതൊക്കെ കഴിക്കാൻ പോകുന്നത്. ലെറ്റ്സ് ഗോ. ഗൈസ്, അങ്ങനെ ഫൈനലി ഫുഡൊക്കെ കഴിച്ച് കഴിഞ്ഞ് ഞാനിപ്പം റൂഫ് ടോപ്പിൻ്റെ മുകളിൽ ഇരുന്നിട്ട് പുറത്തുള്ള ആംബിയൻസ് കണ്ട് ആസ്വദിക്കുകയാണ്. സോ ഉറപ്പായിട്ടും ഇങ്ങനെ ഒരു മെയിൻ റോഡിൽ ഇങ്ങനത്തെ ഒരു റെസ്റ്റോറൻറ്റ് ഞാനിതുവരെ കണ്ടിട്ടില്ല ചെന്നൈയിൽ മെയിൻലി. കുറേ സ്ഥലങ്ങളൊക്കെ ഒരുപാട് റേറ്റ്, ഒരുപാട് പ്രൈസൊക്കെ ഉള്ള സ്ഥലങ്ങളൊക്കെ കാണും, പക്ഷേ കുറച്ച് പൈസയിൽ ഇങ്ങനത്തെ ഒരു ആംബിയൻസ് ഒക്കെ കിട്ടുന്ന റെസ്റ്റോറൻറ്റ് ആർക്കോട് റോഡിലുണ്ട്. ഉറപ്പായിട്ട് വന്ന് കാണണം. റെസ്റ്റോറൻ്റിൻ്റെ പേര് മദ്രാസ് കറി എന്നാണ്. സോ ഇത് നെക്സ്റ്റ് ടു തനിഷ്ക് എന്ന് പറഞ്ഞ ഒരു ജ്വല്ലറി ഷോപ്പിൻ്റെ അടുത്ത് തന്നെ ഉണ്ട് ഇത്. സോ ഇതിൻ്റെ അപ്പുറത്ത് തന്നെ ഊഹോ ബാർ എന്ന് പറഞ്ഞൊരു ബാറും കൂടെ ഉണ്ട്. രണ്ടും കൂടെ ചേരുമ്പം ഒരു അടിപൊളി കോമ്പിനേഷനാണ്. സോ യെസ്, എനിക്ക് ഏറ്റവും കൂടുതൽ ഇഷ്ടപ്പെട്ടത് ഇവിടെ സെൽഫ് സർവീസ് ആണ്. നമ്മൾ തന്നെ ഫുഡൊക്കെ എടുത്തുകൊണ്ടൊന്ന് മേളിൽ ഇരുന്ന് കഴിക്കണം. സോ യെസ്, നല്ലൊരു എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു. എനിക്ക് കൂടുതൽ ഇഷ്ടപ്പെട്ടത് ഫുഡിനെക്കാട്ടിലും ഈ ഒരു സ്ഥലമാണ്. സോ ഇങ്ങനെ പുറത്ത് കണ്ടുകൊണ്ടും ഫ്രണ്ട്സും കൂടെ സംസാരിച്ചുകൊണ്ടും കഴിക്കുന്നതും ഒരു നല്ലൊരു ഫീലാണ്. സോ യെസ്, ഞങ്ങളിപ്പോൾ ഫുഡൊക്കെ കഴിച്ച് കഴിഞ്ഞ് മൈൻഡ് അപ്പ് ചെയ്യാം. സോ ഇവിടുന്ന് ഞാൻ ഇങ്ങനെ നേരെ എൻ്റെ ഫ്രണ്ടിൻ്റെ വീട്ടിൽ ചെന്നിട്ട് അവിടെ നിന്ന് എൻ്റെ വീട്ടിൽ പോകണം. സോ ഈ വീഡിയോ ഞാൻ ഇവിടെ വെച്ച് അവസാനിപ്പിക്കുകയാണ്. വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടാൽ ഉറപ്പായിട്ട് ലൈക്ക് ചെയ്യണം, ഷെയർ ചെയ്യണം, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം, പിന്നെ കമൻറ്റ് ചെയ്യണം. നിങ്ങൾക്ക് എന്തൊക്കെ ഇഷ്ടപ്പെട്ടെന്ന് എന്നോട് ഷെയർ ചെയ്യണം. ഇനി ഞാൻ എന്തൊക്കെ വീഡിയോ ചെയ്യണമെന്ന് നിങ്ങൾ എന്നോട് ഷെയർ ചെയ്യണം. സോ യെസ്, ഇനിയൊരു മറ്റൊരു അടിപൊളി വീഡിയോയിൽ നിങ്ങളെ ഒന്ന് ഞാൻ കാണാം. സോ അൻ്റിൽ ദെൻ, വിരാക്കിലി സൈൻ ഔട്ട്. ബൈ.